இந்தியாவிலேயே அதிக அளவில் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளும் மாநிலம் தமிழ்நாடுதான் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடலூர் மாவட்டத்தில் இதுவரை 8075 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் 3,25,570 பேர் பங்கேற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் நோய் தொற்று கண்டறியப்பட்டு நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் போதிய மருத்துவ உபகரணங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கொரோனா வைரசுக்கு இதுவரை தடுப்பு மருந்து இல்லை என்றாலும் தங்களது திறமையால் நோய் தொற்று ஏற்பட்டவர்களை மருத்துவர்கள் குணமடைய செய்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டத்தில் 8075 காய்ச்சல் முகாம் நடைபெற்றிருக்கின்றன. இப்படி காய்ச்சல் முகாம் நடைபெறுகின்ற காரணத்தினாலே அதிலே 3,25,570 பேர் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதில் நோய் தொற்று கண்டறியப்பட்டவருடைய எண்ணிக்கை 2,380 பேர் நோய் தொற்று அறிகுறியிருந்து கண்டறியப்பட்டிருக்கின்றன. இப்படி கண்டறியப்பட்ட காரணத்தினால்தான் நோய் பரவல் தடுக்கப்படுகின்றன. மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் நோய் பரவலை தடுப்பதற்கு இந்த காய்ச்சல் முகாம் பேருதவியாக இருக்கின்றது. அதை அரசு உரிய முறையிலே செயல்படுத்தி வருகின்றது தமிழகத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலூரில் முதலமைச்சரின் குறைதீர் கூட்டங்கள் மூலம் 38,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் 1,554 மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வாங்க மானியம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை சார்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். அம்மா இருசக்கர வாகனம் உழைக்கிற மகளிருக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 1,554 பேர்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கும் இன்றைக்கி 25,000 மானியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளில் 8,947 பேர்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மானியமாக 22.34 கோடி அரசு வழங்கியிருக்கின்றது. அதே போல் பொதுப்பணித்துறையில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். குடிமராமத்து திட்டம், தூர்வாருகின்ற திட்டம், அதில் தடுப்பணைகள் நிறைய கட்டி கொடுத்துருக்குறோம். இந்த மாவட்டத்தில் அதிகமாக தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கடலூர் மாவட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். கடலூர் துறைமுகம் 135 கோடி ரூபாய் மதிப்பில் ஆழ்கடல் துறைமுகமாக மேம்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் வணிக கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடலூர் துறைமுகம் ரூபாய் 135 கோடி செலவில் ஆழ்கடல் துறைமுக தற்போது மேம்படுத்தப்பட்டு வருகிறது. வணிக கப்பல் போக்குவரத்து விரைவில் தொங்கும். மேலும் துறைமுகத்தில் தேசிய நெடுஞ்சாலை 45 உடன் இணைக்கும் சாலை அகலப்படுத்தி மேம்படுத்தும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். முன்னதாக கடலூர் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களோடு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். முகாம்களில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து அவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார்.